நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை புது வண்ணாரப்பேட்டை ஜீவா நகர் மெயின் தருவை சேர்ந்தவர் தான் சந்திரசேகர் வயது நாற்பது இவரது மனைவி தான் யுவராணி வயது முப்பத்தைந்து இவருடைய மகன் தான் சஞ்சய் கருத்து வேறுபாடு காரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை பிரிந்து செங்கல்பட்டில் உள்ள தாய் வீட்டிற்கு யுவராணி சென்று விட்டார் இந்நிலையில்தான் அதே பகுதியை சேர்ந்த கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் தனலட்சுமி வயது முப்பத்தி ஏழு என்பவருக்கும் சந்திரசேகருக்கும் கடந்த இரண்டு வருடமாக கள்ளத்தொடர்பு இருந்துள்ளது திடீரென தனலட்சுமியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் சந்திரசேகர் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இந்நிலையில்தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு தனலட்சுமிக்கும் சந்திரசேகருக்கும் மீண்டும் தொடர்பு ஏற்பட்டு சந்தித்து பேசியுள்ளனர் தான் விபச்சார வழக்கு தொடர்பாக தனலட்சுமியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அதன் பிறகு வெளியில் வந்த தனலட்சுமி சந்திரசேகருடன் செல்போனில் தொடர்பு கொண்டபோது அவர் போனை எடுத்து பேசவில்லை என்று தெரிகிறது இது தனலட்சுமிக்கு கடும் கோபத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தியதாக தெரிகிறது இந்நிலையில் தான் தனலட்சுமி அவரது தாயான ரத்னாபதி என்ற ரத்னா வயது ஐம்பத்தி எட்டு மற்றும் தனலட்சுமியின் மகளான ஷாலனி ஆகியோர் நேற்று சந்திரசேகர் வீட்டிற்கு சென்று தகராறு செய்துள்ளனர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த சந்திரசேகரின் வேனில் வேனின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியுள்ளனர் இதனால் கோபமடைந்த சந்திரசேகர் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து வந்து ரத்னத்தின் வயிற்றில் சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் ரத்த வெள்ளத்தில் விழுந்த ரத்னா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்தார் இதற்கு முன்னதாக இதை தடுக்க முயன்ற தனலட்சுமி அவருடைய மகளான ஷாலினியின் கைகளிலும் கத்தி குத்தி விழுந்தது இதை பற்றி அறிந்ததும் புதுவண்ணார் வேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ரத்னா உடலை பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் காயம் அடைந்தவர்களை மீட்டு அதே மருத்துவமனையிலும் சேர்த்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து சந்திரசேகரை கைதும் செய்துள்ளனர்